ஹாய், நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறது வந்து ஒரு ஒயிட் பேஸ்டலை யூஸ் பண்ணி எப்படி ஈஸியாகவும் சிம்பிளாகவும் வனாந்திர சூழலில் நீர் சுனை ஒன்றில் நீரறந்து மான் கூட்டம்ங்கிற தலைப்புக்குள்ளே தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இந்த மாதிரி உங்களுக்கு வீடியோஸ் பார்க்கணும்னு சொன்னால் நம்ம சேனலுக்கு போயிட்டு பிளேலிஸ்ட்டில் ஜிசி ஓலவல் ஏலவன்றைக்கும் அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. அப்படி பார்க்குற கஷ்டமாக இருந்துச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. அப்புறம் மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. நீர் தேடிச் செல்லும் மான் கூட்டம், வனாந்திர சூழலில் மான் கூட்டம், வனாந்திர சூழலில் நீர் சுனை ஒன்றில் நீரருந்தும் மான் கூட்டம், குளத்தில் நீரருந்தும் மான் கூட்டம், இப்படியான தலைப்புகள் வரும்போது நம்ம இதே பெயிண்டிங்கை வரைஞ்சிக்கலாம். ஃபஸ்ட்டுக்கு வந்து ஒரு நாலு மானை வந்து நம்ம ஸ்கெச் பண்ணிக்கலாம். ஃபைனல் எக்ஸாமில் இப்படியான தலைப்பு வரும்போது ஒரு அஞ்சு இல்லாடி நாலு மான் வரைஞ்சாலே போதுமாக இருக்கும். உங்களுக்கு டைம் இருக்குது இல்லாட்டி அஞ்சை விட கூடுதலான மான் வர ஏழும் அப்படின்னு சொன்னால் வரைஞ்சு கொள்ளுங்க, அதில் பிரச்சனை இல்லை. ஆனால் நாலு இல்லாட்டி அஞ்சு மான் வரையக்கூடியது போதுமாக இருக்கும். இப்போ நான் வந்து ஒரு நாலு மான் தான் வரைய போகிறேன். அவுட்லைனை ஃபஸ்ட்டு போட்டு போட்டு அதுக்கு பிறகு வந்து உள்ளுக்கு இருக்கிற டீட்டெயில்ஸாக வரைஞ்சிக்கலாம். இப்போ நம்ம ஸ்கெட்ச் பண்ணின தேவையில்லாத அவுட்லைன்ஸ் எல்லாம் வரைஞ்சிட்டு நீட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ தேவையில்லாத கோடெல்லாம் அழிச்சிட்டு இப்போ நீட் பண்ணி வரைஞ்சாச்சு. இப்போ நம்ம இந்த அஞ்சு கலரை யூஸ் பண்ணி தான் ஒரு மானுக்கு பெயிண்ட் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ப்ரௌன் கலரால் ஃபஸ்ட்டு டார்க் பகுதிகளை வந்து அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு நான் வீடியோவில் ஆட்டுற மாதிரி என்னென்ன கலரை வந்து அடுத்தடுத்து அப்ளை பண்ணுறேன்ட்டு அதை வீடியோவில் ஆட்டுற மாதிரி பார்த்து அப்ளை பண்ணிக்கொள்ளுங்கள். எல்லா கலரையும் வந்து அப்ளை பண்ணது பிறகு வந்து கொட்டன் பட்ஸ் எடுத்து நீட்டாக வந்து நீங்கள் அந்த கலர்களை மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்கள். கையில் மிக்ஸ் பண்ணால் வெளியில் போகும், கொட்டன் பட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும், அதே மாதிரி மான் வந்து ரியலாகவும் வரக்கூடிய வரும். முதல் வரைஞ்ச மானுக்கு எப்படி வந்து பெயிண்ட் பண்ணமோ அது மாதிரி மிச்சம்
இருக்கிற மூன்று மானுக்கும் வந்து பெயிண்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஃபுல்லாக நம்ம மானுக்கு பெயிண்ட் பண்ணி முடிச்சாச்சு. இந்த இடத்துல வானம் வரும். இதில் வந்து நீர் வந்து வழிகிற மாதிரி வருது, தண்ணி வந்து இதில் கிடைக்கிற கல் இருக்குது, இதை நம்ம வந்து பெயிண்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த நாலு கலரை யூஸ் பண்ணி தான் இந்த துண்டில் வானம் வரும். இந்த வானத்துக்கு வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த நீளத்தை டாக் பகுதிக்கு வந்து யூஸ் பண்ணிவிட்டு, அடுத்தடுத்து மற்ற கலரையும் நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு கையால் இல்லாட்டி டிஷ்யூவில் வந்து மிக்ஸ் பண்ணி கொள்ளுங்கள். இப்போ ஃபுல்லாக வந்து வானத்துக்கு அடித்து முடிச்சாச்சு. இப்போ வந்துட்டு இங்கால சைடில் வந்து ஃபுல்லாகவே வந்து ஒரு வனப்பகுதி மாதிரி ஒரு ஏரியா, ஸோ அந்த பகுதிக்கு வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த மூன்று கலரை யூஸ் பண்ணி நம்ம வந்து இந்த மரத்தண்டு உள்ள பகுதியை விட்டுட்டு மற்ற பகுதிக்கு கீழ் பகுதிக்கு டார்க் பகுதி, மற்ற பகுதியில் லைட் கலரை அடித்து வந்து ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிவிட்டு அதையும் வந்து டிஷ்யூவால் இல்லாட்டி கையால் வந்து அப்ளை பண்ணிக்கலாம், மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மூன்று கலரை யூஸ் பண்ணி மரத்தின் அடிப்பகுதிக்கு அல்லது மரத்தின் தண்டு பகுதிக்கு வந்து வீடியோவில் ஆட்டுற மாதிரி அடிச்சு கொள்ளுங்கள். இப்போ இவ்வளவும் வந்து புல் இருக்கிற பகுதி, மான் வந்து புல்லுக்குள்ளே நிற்கிற மாதிரி, ஸோ அந்த கலரை வந்து இப்போ நம்ம வந்து பெயிண்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த நாலு கலரை யூஸ் பண்ணி டார்க்கான கலருக்கு டார்க்கும் லைட்டான கலருக்கு லைட் கலரையும் யூஸ் பண்ணி வந்து பெயிண்ட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த நாலு கலரை அப்ளை பண்ணது பிறகு கையில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்ளுங்கள்.
இப்போ வந்து கையால் மிக்ஸ் பண்ணது பிறகு பேப்பர் நைஃப் இல்லாடி பிளேடால் வந்து புல்லோட அமைப்புக்கு அந்த வளைவை அந்த ஆங்கிளே வந்து கீறி கொள்ளுங்கள். இப்போ வந்து இதே மாதிரி மற்ற இடங்களுக்கும் இதே மெத்தடை யூஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்கொள்ளுங்கள். இந்த புல் வரையும் போது லைட்டிங் உள்ள இடங்களுக்கு லைட் கலரை யூஸ் பண்ணிவிட்டு டார்க்கான பகுதிகளுக்கு டார்க் கலரை யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. அதுக்கு பிறகு வந்து பேப்பர் நைவால் வந்து சுரண்டி கொள்ளுங்க. இப்போ நம்ம இந்த கல்லுக்கு பெயிண்ட் பண்ணிக்கலாம். இந்த கல்லுக்கு பெயிண்ட் பண்ணுறதுக்கு முதல் பக்கத்தில் என்ன இருக்கோ அதோட ரிஃப்ளெக்ஷன் அதோட கலரும் வந்து இந்த கல்லில் ரிஃப்ளெக்ட் பண்ணப்படும். ஸோ அதெல்லாம் அவதானித்து வரைஞ்சிங்கன்னு சொன்னால் நல்லாயிருக்கும். இப்போ வந்து இந்த அஞ்சு கலரை யூஸ் பண்ணி தான் இந்த கல்லுக்கு பெயிண்ட் பண்ண போகிறோம். இந்த கலர் தான் வந்து நம்ம புல்லுக்கு அடிச்சிக்கும். ஸோ புல்லோட கலரும் வந்து இதில் தாக்கம் செலுத்துறதால இந்த கலரையும் வந்து சாதுவாக இதில் வந்து நார்மலாக வந்து அப்ளை பண்ணிக்கொள்ளுங்க. அப்போ தான் வந்து ரியலாக வரும். எல்லாம் அப்ளை பண்ணி முடிஞ்சதுக்கு பிறகு சில லைட்டிங் உள்ள இடங்களுக்கு வந்து ஒயிட்டை யூஸ் பண்ணி லைட்டிங் கலரை வச்சுக்கலாம். மற்ற கல்லுக்கும் வந்து நம்ம இது மாதிரியே பெயிண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து இந்த அருவி பகுதிக்கு பெயிண்ட் பண்ணிக்கலாம். அதுவும் அப்படித்தான், இந்த புல்லில் என்ன கலர் விளங்குதோ அதோட ரிஃப்ளெக்ஷன் தான் இந்த அருவிலையும் விழும். ஸோ அதையும் கவனித்து வரைஞ்சி கொள்ளுங்க. இப்போ நம்ம இந்த அஞ்சு கலரையும் யூஸ் பண்ணி தான் இந்த அருவிக்கு நம்ம பெயிண்ட் பண்ணிக்கொள்ள போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம புல்லுக்கு என்ன கலர் அப்ளை பண்ணிப்போமோ அந்த கலரும் வந்து இதில் வந்து அப்ளை பண்ணணும். அப்போ தான் வந்து ரியலாக வந்து வரும். இப்போ முதல் வந்து இந்த கலரை வந்து புல்லுக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த இடங்களுக்கு வந்து இதை வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தண்ணிக்கு தான் பெயிண்ட் பண்ண போகிறோம் சொன்னோன்னே டக்குண்டு நீலத்தையும் வெள்ளையும் எடுத்து அப்ளை பண்ணுறல அந்த அதுக்கு பக்கத்தில் வந்து என்ன திங்ஸ் இருக்கோ அதோட ரிஃப்ளெக்ஷன் வந்து அதில் விழும். ஸோ அந்த கலரையும் நீங்கள் யூஸ் பண்ணி வரையும் பொழுது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு அந்த படம் வந்து ரியாலிட்டியாக வரும். இந்த தண்ணிக்குள்ளே நிற்கிற மாண்ட நிழல் வந்து தண்ணியில் விழும். ஸோ அந்த மாண்ட கலரையும் வந்து தண்ணிக்குள்ளே அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் ரியலாக வரும். இப்போ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம பேக்ரவுண்டில் அடித்தது பிறகு இப்போ மான் வந்து முன்னுக்கு வராத மாதிரி இருக்கும். ஸோ என்ன செய்வீங்கன்னு சொன்னால் நீங்கள் பேப்பர் நைஃப் இல்லாடி பிளேட் எடுத்து மாண்ட இந்த கொம்பு பகுதி சில மாண்ட போர்டர் பகுதி அதெல்லாம் வந்து கடைசி அவருக்கு வந்து அந்தந்த கலரை யூஸ் பண்ணி அப்ளை பண்ணிங்கன்னு சொன்னால் மான்ல வந்து முன்னுக்கு வர மாதிரி இருக்கும். கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஃபினிஷிங் வந்து நல்லா உங்களுக்கு வரணும்னு சொன்னால் இந்த மாதிரி டெக்னிக்கில் யூஸ் பண்ணி வரைஞ்சி ஃபுல்லாக எடுப்பீங்கன்னு சொன்னால் நல்ல ஒரு ஃபினிஷிங்காக இந்த படம் வந்து சேரும். We'll be right back.
இப்போ லாஸ்ட்டாக வந்து இந்த ஒயிட்டை யூஸ் பண்ணி அந்த மானுக்கு மேலே இருக்கிற புள்ளிகளை வந்து அப்ளை பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ நம்ம ஃபுல்லாகவே பெயிண்ட் பண்ணி முடித்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால், மற்றது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இப்படி தலைப்பில் பெயிண்ட் பண்ணுறது கஷ்டமாக இருந்தால் அவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள்.